தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் அரசு அறிவிப்பை மீறி சில தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் செயல்பட்டு வருவதாக புகார்கள் பெற்றோர்கள் அளித்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் முகமது நலீமிடம் கேட்கலாம். முகமது நலீம், தமிழக அரசின் அறிவிப்பையும் மீறி பட்டுக்கோட்டையில் சில தனியார் அரசு பள்ளிகள் இயங்கி வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்து விவரம் என்ன, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, பள்ளி நிர்வாகம் தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வணக்கம் சரவணன். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை மற்றும் சுற்று வட்டார பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் அரசு உத்தரவு மீறி சில சிறப்பு வகுப்புகள் நடைபெற்று வருவதாக புகார் வந்தது. அந்த வகையில் பட்டுக்கோட்டை நகர பகுதியில் உள்ள அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரை சிறப்பு வகுப்பு நடைபெறுவதாக தகவல் வந்தது. இதை அடுத்து நாம் அங்கு சென்று தகவல் சேகரித்ததில் சிறப்பு வகுப்புகள் நடைபெறுவதாக கண்டறியப்பட்டது. மேலும் இதே போல் பட்டுக்கோட்டை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் தனியார் பள்ளிகளிலும் சிறப்பு வகுப்புகள் நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டுகள் வருகிறது சரவணன். இது குறித்து அதிகாரிகளும் கேட்டபோது முறையான பதில் நமக்கு தகவல்களை அளிக்கவில்லை சரவணன். தங்களது தகவல்களுக்கு நன்றி முகமது நலீம்.